எல்லாருக்கும் வணக்கம். இப்பெல்லாம் வந்துட்டு சமூக வலைத்தளத்தில் ஃபேமஸ் ஆகுதுன்றது ரொம்ப ரொம்ப சாதாரண விஷயம் ஆயிடுச்சு. அதுவும் வந்துட்டு நீங்கள் ரொம்ப சீக்கிரமாக ஃபேமஸ் ஆகணும்னு நினச்சிங்கன்னா, இப்போதைக்கு டாப்பில் யாரெல்லாம் இருக்காங்களோ நடிகை நடிகைகள் அவங்களெல்லாம் பயங்கரமாக திட்டிங்கன்னா செம்மையாக ஃபேமஸ் ஆகிடுவீங்க. அப்படி இல்லைனா த்ரிஷா தான் என் பொண்டாட்டி, ஜோதிகாந்தா என் பொண்டாட்டின்னு சொன்னிங்கன்னா பயங்கரமாக வந்துட்டு ஃபேமஸ் ஆகிடுவீங்க. இதாங்க இப்போலாம் பயங்கரமாக லேட்டஸ்ட் ட்ரெண்டாக போயிட்டுருக்கு. ஆனால் இதில் இன்னும் முக்கியமான விஷயமும் இருக்குது. ஆல்ரெடி கொஞ்சம் ஃபேமஸாக இருக்கவங்களும் வாய்ப்புக்காக தேவையே இல்லாமல் வார்த்தையை விட்டுறது, சனியனை தூக்கி தேவையில்லாமல் தான் வானிலை நிற்க வச்சு டான்ஸ் ஆட வைக்கிறது, இந்த மாதிரி வேலைலாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதில் ரொம்ப குறிப்பிட்டு சொல்கிற வேண்டிய தான் வந்துட்டு நம்மளுடைய கஸ்தூரி. என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னே தெரியாமல் சம்மந்தமே இல்லாமல் ஏதோ ஒரு விஷயத்தை பேசி ட்ரோல் மெட்டீரியலாக மாறிடுவாங்க. இப்போ என்ன ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நயன்தாராவை பற்றி பேசி தாம் வந்துட்டு ஃபேமஸ் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருக்காங்க. என்ன முக்கியமான விஷயம்னா, நயன்தாராவே இப்போ அவுட் ஆஃப் ஃபேமஸாக தாங்க இருக்காங்க. சரி, அதெல்லாம் ஒரு பக்கம் வந்துட்டு போட்டோம். இப்போ நயன்தாராவை பற்றி இவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நயன்தாரா வந்துட்டு லேடி சூப்பர் ஸ்டார் கிடையாது, நயன்தாராலாம் வந்துட்டு லேடி சூப்பர் ஸ்டார்லாம் கூப்பிடாதீங்க. என்னை பொறுத்த வரைக்கும் லேடி சூப்பர் ஸ்டார் யாருன்னா கே பி சுந்தராமால், விஜய் சாந்தி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கே பி சுந்தராமால் ஓகே ஃபைன், ஏதோ ரொம்ப பழைய நடிகை, சத்தியமாக அவங்கள பற்றி எனக்கு தெரியாது, ஓரளவுக்கு கேள்விப்பட்டிருக்கேன். அவங்கள வந்துட்டு சூப்பர் ஸ்டார் சொல்கிறீங்கன்னா ஃபைன், அவங்க நிறைய சாதிச்சிருக்காங்கன்னு சொல்லலாம். விஜய் சாந்தி எதுக்காக சூப்பர் ஸ்டார், லேடி சூப்பர் ஸ்டார்னு சொல்லணும், சுத்தமாக எனக்கு புரியவே இல்லை. ஃபேமஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு யாரை பற்றியாவது எதையாவது வளர்றதுன்றது தப்பு கிடையாது. ஆனால் தான் உண்மையாகவே உளறிட்டு தான் இருக்கணும்னு தெரியாமையே பேசுறது தான் வந்துட்டு ரொம்ப பெரிய குழப்பமாக இருக்குது. கஸ்தூரி மேடம், எனக்கு தெரிஞ்சு ஃபாரினில் போய் செட்டில் ஆகிருக்கீங்க, உங்களுக்கு ஒரு நல்ல குடும்பம் இருக்குது, அப்படியே செட்டில் ஆகிடுங்க. சம்மந்தம் இல்லாமல் எதையோ தூக்கிட்டு இங்கே வந்து பயங்கரமாக வந்துட்டு அசிங்கப்பட்டு போயிட்டுருக்கீங்க. இதை கொஞ்சம் ஸ்டாப் பண்ணிக்கிட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்றது தான் என் கருத்து மட்டும் இல்லை, நிறைய பேருடைய கருத்தாக இருக்குது. சும்மையில் இது பிடிச்சதுக்கு எப்படின்னு கூட தெரிந்து கொள்வதற்கு நம்ம சென்னை சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது குறித்து உங்களுடைய கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் கமெண்ட்ல நீங்கள்